call me a god. You call me a god. பாஜக ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருக்கும் கடைசி 4 மாதங்கள், இந்த 4 மாதத்திற்கான பட்ஜெட், நிர்மலா சீதாராமன் அவர்கள் ப்ளூ கலர் சாரியில் வந்து ஏழை மக்களுக்கான பட்ஜெட் அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய வகையில் சில முயற்சிகளை எடுத்திருக்காங்க. இது அவங்களுக்கான தேர்தலில் பெரிய அளவிலான வாக்குவங்கியாக மாறுவதற்கான முயற்சியிலையும் ஈடுபட்டிருக்காங்க. காரணம் என்னென்னா, சோலார் பேனல் வீடுகளுக்கு மேலே மொட்டை மாடியில் நீங்கள் அமைச்சிங்கன்னா 300 யூனிட் வரைக்கும் மின்சாரம் இலவசமாக ஃப்ரீ 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 அப்படிங்கிற அந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த வீடியோவினுடைய கடைசி வர பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சோலார் பேனல் எப்படி அமைக்கணும், எப்படி அப்ளை பண்ணணும், ஓனராக இருக்கக்கூடியவங்க மட்டும் இல்லாமல் வாடகைக்கு இருக்கிறவங்களும் இதை அப்ளை பண்ணலாமா, இதன் மூலியமாக உங்களுடைய அந்த கரண்ட் பில்லுக்கான ஒட்டுமொத்த பிரச்சனையும் தீர்வு கிடைக்குமா, இதில் எவ்வளவு மானியம் கிடைக்குங்கிற விடயங்கள்லாம் இந்த வீடியோவில் இருக்க போகுது. சரி, இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இடைக்கால பட்ஜெட் அப்படிங்கிறது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்ற அவையில் பிரதமர் முன்னாடி, எதிர்க்கட்சி தலைவர்கள் முன்னாடி 57 நிமிடங்கள் உரையாற்றியிருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம், வருமான வரி உச்சவரம்பு 7.5 லட்சம் ரூபாய். யாரெல்லாம் சம்பாதிக்கிறீங்களோ அவங்கெல்லாம், அதுக்கு மேலே சம்பாதிக்கிறவங்களுக்கு தான் வருமான வரிங்கிறது, அதற்குள்ளே சம்பாதிக்கிறவங்களுக்கு வருமான வரி கிடையாது. இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாதுங்கிறது முதல் அறிவிப்பு. ஸோ வருமான வரி உச்சவரம்பில் எந்த மாற்றமும் இல்லை. பழைய வருமான வரி வழக்கு இருக்கும்ல, அது மாதிரி மொத்தமாக 1 கோடி பேர் லாபமடையக்கூடிய வகையில் 25,000 ரூபாய்க்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பழைய வருமான வரி தொடர்பான வழக்குகள் எல்லாமே ரத்து செய்யப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. சப்போஸ் நீங்கள் 7.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே வருமான வரி வாங்குறீங்க, உங்கள் மீது வந்து நீங்கள் சரியாக கட்டலைன்னு வழக்கு தொடுத்துருக்காங்க அப்படின்னு நோட்டீஸ் அனுப்பப்படுது அப்படின்னா, அந்த வழக்குகள் எல்லாமே தள்ளுபடி செய்யப்படுகிறது அப்படிங்கிறத நிதியமைச்சர் அறிவிச்சிருக்கார். இன்னொரு புறம் செலவு அப்படின்னு பார்க்கும்போது, நிதி பற்றாக்குறை அடிப்படையில் ஜிடிபி, அதாவது இந்தியா 11வது இடத்துல இருந்து 5வது இடத்துக்கு முன்னேறிருக்குங்கிறது ஃபோர்ப்ஸ் பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு. உலக நாடுகளோட பட்டியலிலேயே ஜிடிபியில் 5வது இடத்துல இருக்கக்கூடிய இந்தியா, இதனுடைய நிதி பற்றாக்குறையாக அடுத்த ஆண்டுகளில் 5.1% தான் இருக்க போகுது. ஸோ இந்த அளவுக்கு குறைக்கிறதுக்கான முயற்சியை நம்ம எடுக்க போகிறோம் செலவு ரிலேட்டடாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மின்சார வாகன உற்பத்தி ஆகட்டும், சார்ஜிங் மையங்கள் ஆகட்டும், அதிக அளவில் விரிவாக்கம் செய்யப்படும். அதே நேரத்தில் எலான் மஸ்க் மாதிரியான நபர்கள்லாம் இன்றைக்கி அதிக அளவில் மின்சார கார் உற்பத்தி பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியான இறக்குமதிகள்லாம் பெரிய அளவில் நடைபெறுவதற்கான வாய்ப்பு அந்த கேட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்த 5 ஆண்டுக்கான திட்டமாக இதை எப்படி செயல்படுத்துறதுக்கான முயற்சி எடுக்க போகிறாங்கன்னா, மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா சீர்திருத்த மாற்றம், அதற்கு பிறகு முன்னேற்றம், அதாவது அன்புமணி மாதிரி வந்து திட்டங்களை செயல்படுத்தி மாற்றத்தை செய்வதற்கான பெரும் முயற்சி எடுப்போங்கிற வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. யாரை மனசில் வச்சு இந்த இடைக்கால பட்ஜெட் அவங்க தயாரிச்சிருக்காங்கன்னு நிர்மலா சீதாராமன் சொல்றாங்கன்னா, விவசாயிகள், ஏழைகள், பெண்கள், இளைஞர்களை மையமாக வச்சு இந்த பட்ஜெட்டை உருவாக்கியிருக்கோம்னு சொல்றாங்க. 2027ஆம் ஆண்டுக்குள் இந்தியா வளர்ந்த நாடாக மாறுவதற்கான வாய்ப்பை இதில் உருவாக்கியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்றாங்க. சரி, அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க பட்டியலிட்டாங்க, 57 நிமிடத்தில் பேசினாங்கல்ல, என்ன அப்படி புதிய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பொருளாதார வல்லுநர்களோடு சேர்ந்து உட்கார்ந்து சில விடயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டதன் அடிப்படையில் மக்கள்கிட்ட சில விஷயங்களை நம்ம சொல்ல நினைக்கிறோம். மீன்வளத்துறை, இது வந்து மீனவர்கள் சார்ந்து தனியாக துறை அமைக்க வேண்டும் அப்படிங்கிற பெருவாரியான கோரிக்கை நம்ம தமிழ்நாட்டில். இதற்காக வந்து அமைச்சர் பெருமக்கள்லாம் இருந்தாலும், ஆனால் அதை செயல்படுத்துவதற்கான வாய்ப்புங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய நிதி அடிப்படையில் தான் செயல்படுத்த முடியும். அந்த வகையில் மீன்வளத்துறைக்குன்னு சொல்லிட்டு அமைச்சர் இருந்தாலும் தனியாக ஒரு துறைங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இல்லை. அதனால் மீன்வளத்துறைக்கு ஃபாரின் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டுக்கான எல்லா விதமான வேலைகளையுமே இனிமேல் இந்த மீன்வளத்துறை தான் செய்ய போகுதுங்கிற நல்ல அறிவிப்பு வெளியாயிருக்கு. பெண்கள், 70% பெண்களுக்கு வந்து வீடு வாங்கி கொடுத்துருக்கோம் கடந்த 10 ஆண்டுகளில்னு சொல்லிட்டு தன்னுடைய சாதனையாகவும் அவங்க பதிவு செஞ்சுருக்காங்க. 3ல் 1 பெண்ணுக்கு வந்து மத்திய மந்திரி பதவி கிடைக்கக்கூடிய வகையில் 33% இடஒதுக்கீட்டை அமலாக்கி இருக்கிறது இந்த அரசு அப்படிங்கிற பெருமை பொங்க நிர்மலா சீதாராமன் பேசும்போது, பாஜக தலைவர்கள் மட்டுமல்ல எதிர்கட்சியினரும் மேஜையை தட்டக்கூடிய காட்சிகள் அரங்கேறிச்சு. ஸ்பிரிச்சுவல் டூரிசம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செயல்படுத்த போகிறோம்
போகிறோன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே அயோத்தியில் ராமர் கோயில் கட்டியிருந்தாங்க, அதற்கு பிறகு வந்து இமயமலை வரைக்கும் வந்து டூர் போகிறதுக்கான வாய்ப்புகளையும் வெவ்வேறு நாடுகளுக்கு டூர் போடுவதற்கான வாய்ப்புகளையும், முதல்ல வந்து மெடிக்கல் டூரிசம்ங்கிற வார்த்தை இந்தியாவில் ஃபெமிலியராக இருந்தது, இப்போது ஸ்பிரிச்சுவல் டூரிசம்ங்கிற வார்த்தை நிதியமைச்சர் சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ஃபெமிலியரான ஒரு வார்த்தையாகவும், அது ரிலேட்டடான நிறையா விடயங்கள் பள்ளி கல்லூரி செல்லக்கூடிய மாணவர்கள்ட்ட இருந்து வயதான முதியவர்கள் வரைக்கும் இந்த திட்டம் அமல்படுத்தப்படும் அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. இன்னொரு புறம் 1 கோடி வீடுகளுக்கு வந்து சோலார் திட்டம் அமைக்கக்கூடிய வேலை, 300 யூனிட்டுக்கு வந்து இலவச மின்சாரம் அப்படிங்கிறது, இது தொடர்பாக மெயில் ஐடி ஒன்று இருக்குது, அதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் எதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு, அது இந்த வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன். இந்தியா, மத்திய கிழக்கு மற்றும் ஐரோப்பா இந்த நாடுகளை உள்ளடக்கிய பொருளாதார கேரிடார் அது வந்து உயரக்கூடிய அளவில் சில சம்பவங்களை செஞ்சு காட்டுறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்காங்க. 40,000 ரயில் பெட்டிகள் வந்து புதிய தரத்துக்கு உயர்த்துவதற்கான வேலையை செஞ்சுருக்காங்க. ஸோ ட்ரெயினுக்குன்னு சொல்லிட்டு இப்போல்லாம் புதிதாக திட்டங்கள் எதுவும் கொண்டு வர்றது கிடையாது. அதே நேரத்தில் ஏற்கனவே கொண்டு வந்தப்போ இதே பாஜக பீரியடில் தான் பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டு கூட ரேட்டு வந்து உயர்த்தினாங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போவதற்கான சாதாரண செகண்ட் கிளாஸ் ஏசிக்கான செகண்ட் கிளாஸுக்கான கட்டணமாகட்டும் ஏசிக்கான கட்டணமாகட்டும் எல்லாமே உயர்த்தப்பட்டது இதே அரசுகிட்ட இருந்து தான். அப்போது இவங்கக்கிட்ட இருந்த இந்த ரயில் சம்பந்தமான விஷயங்களில் நல்லதொரு எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது இருக்க முடியாது. அதே நேரத்தில் வந்தே பாரத் உள்ளிட்ட திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க, புதியதொரு ரயில் பாதைகள் வந்து உருவாக்குறதுக்கான வேலையை செய்வோங்கிற நம்பிக்கையும் விதைச்சிருக்காங்க. செலவு வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசு கடந்த ஆண்டில் 44 லட்சம் கோடியாக இருக்கும்னு சொல்லிட்டு, கடந்த ஆண்டு கிடையாது வரக்கூடிய ஆண்டில் 44 லட்சம் கோடி ரூபாயாக இருக்கும்னு மதிப்பிடப்பட்டிருக்கு. இது நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஏன்னா நிதியமைச்சர் சொன்னதில் நல்ல விஷயங்களையும் பேசணும்ல, R&D டெவலப்மெண்ட் அதாவது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக 1 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ நம்முடைய மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள்லேருந்து வேலைவாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய மாணவர்கள் தன்னுடைய ரிசர்ச் டெவலப்மெண்ட்டுக்காக வந்து இந்தியா வந்து ஏற்கனவே சந்திராயன் 3 உள்ளிட்ட விஷயங்கள்லாம் செயல்படுத்தியிருக்கோம், ஆதித்யா 1 சூப்பர் ஹிட் அடிச்சிருக்கு, உலக நாடுகள் இந்தியாவை கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்முடைய விண்வெளியில் இருந்து சமவெளியில் இருந்து எல்லாமே வந்து உயரணும் அப்படின்னா அதற்கு R&D ரிசர்ச் வந்து டெவலப்மெண்ட்ங்கிறது முக்கியம். அதற்காக 1 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. சரக்கு ரயில் போக்குவரத்துக்குன்னு புதிய ரயில் பாதை உருவாக்குறதுக்கான வேலையை செய்ய போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஒடிசாவில் நடந்த ரயில் விபத்தையும் இந்த இடத்துல ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ரயிலில் வந்து எந்த இடத்துக்கு போச்சுன்னா சரக்கு ரயில் பாதையில் வந்து ட்ராக் மாறியதனுடைய விளைவு தான் அந்த பெரிய அளவிலான ஆக்சிடெண்ட், 200 மேற்பட்டோர் பலி உள்ளிட்ட நிகழ்வுகள் நடந்துச்சு. அதை தடுத்து நிப்பாட்டக்கூடிய வகையில் வந்து புதியதொரு சரக்கு ரயிலுக்குன்னு தனி பாதையே போட போகிறோம். இனிமே வந்து நார்மல் ட்ரெயின் போகக்கூடிய வேலையில் கூட்ஸ் ட்ரெயின் வந்து போகாது, புதியதொரு பாதைகள் அதற்கு அமைக்கப்படும் அப்படின்னு அடுத்த 5 திட்டங்களில் இதுவும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திட்டமா இருக்கும்னு நிர்மலா சீதாராமன் பேசியிருக்காங்க. 25 கோடி மக்கள் ஏழ்மை நிலையிலிருந்து மீட்டெடுத்திருக்கோம், இதே பாஜக அரசு கடந்த 10 அவங்க சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு உண்மையா பொய்யாங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் 30 கோடி பெண்களுக்கு வந்து முத்ரா கடன் மூலியமாக கடந்த 10 அதிக அளவில் மக்கள் வந்து லட்சாதிபதியாக மாறியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் மூலியமா சொல்லியிருக்கிறத அவங்க சுட்டி காட்டுறாங்க. பெண்கள் உயர்கல்வி படிப்பதற்கான வாய்ப்பை 28% வந்து அதிகமாயிருக்கு பாஜக அரசில் அப்படின்னு சாதனை பட்டியலையும் வாசித்தாங்க. 33% இடஒதுக்கீடு அப்படிங்கிறதும் முத்தலாக் தடை சட்டத்தின் மூலியமாகவும் பெண்கள் வீடுகளை விட்டு வெளியில் போய் வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்பும் குடும்பத்தினுடைய வருமானத்தை பெருக்குவதற்கான வாய்ப்பையும் பாஜக அரசு உருவாக்கி இருப்பதாக பெருமை பொங்க ஏழ்மையினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த ப்ளூ கலர் சேலையாக உடுத்தி கொண்டு நாடாளுமன்றத்தில் அவர் பேசிய அனைவரையும் ரசிக்க வைக்கக்கூடிய வகையில் இருந்தது. அந்நிய முதலீடு 591 பில்லியன் டாலர் அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சுட்டி காட்டியிருக்காங்க. அரசினுடைய செலவு 40.9 லட்சம் கோடிங்கிற ரூபாய், ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும் இது எல்லா பொருளாதார நிபுணர்களுமே பாஜக அரசை பாராட்டக்கூடிய ஒரு விடயமாக இருக்குது. 11 லட்சம் கோடி ரூபாய் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு மட்டுமே ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இதை ஒதுக்கீடு அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயமா பார்க்கப்படுது. அதே நேரத்தில் மாநிலங்களுக்கு வட்டி இல்லாத கடனாக இந்த ஆண்டில் 75,000 கோடி ரூபாய் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அது மட்டும் கிடையாது, இதை 50 காலத்துக்குள்ளே நீங்கள் திருப்பி கொடுக்கறதுக்கான வாய்ப்பையும் உருவாக்கி தராங்க. பாதுகாப்பு துறைக்குன்னு சொல்லிட்டு, ஏன்னா சீன இராணுவம் உள்ளுக்குள்ளே வந்து அட்டாக் பண்ணுறது, நம்முடைய ஆடு மேய்ப்பர்கள் கூட அட்டாக் பண்ண நிகழ்வுகள், பாகிஸ்தானுடைய எல்லை பாதுகாப்பு பிரச்சனைகள், அதுக்கு பிறகு வந்து இஸ்ரேலுக்கு காசாவுக்கு இடையில் நடக்கக்கூடிய போர் பிரச்சனைகள் உள்ளிட்ட ஏகப்பட்ட விடயம், போர் பதற்றம் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உலகில் ரொம்ப முக்கியமான ஒரு அணிசேரா நாடுகள் பட்டியலில் இருக்கக்கூடிய இந்தியா தனது
பாதுகாப்புத்துறைக்காக இந்த ஆண்டு ஒதுக்கி இருக்கக்கூடிய தொகைங்கிறது 11,00,000 கோடி ரூபாய். லாஸ்ட் இயர் 5.9 லட்சம் கோடி ரூபாய் தான் செலவு பண்ணியிருக்காங்க, அது அவ்வளவுதான் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ஆண்டு கூடுதலாக டபுள் மடங்கு பாதுகாப்புத்துறைக்குன்னு ஒதுக்கியிருக்கிறது. ராஜ்நாத் சிங்கினுடைய பெரும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அவர் தேசிய கொடிக்கு மட்டும் சல்யூட் அடிக்க மாட்டார், ஆர்எஸ்எஸ்னுடைய கொடிக்கு சல்யூட் அடிப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா கடந்த சுதந்திர தின விழாவுக்கும் சரி, குடியரசு தின விழாவுக்கும் சரி, அவர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் அவர் சல்யூட் அடிக்கலை கொடி, தேசிய கொடிக்கு. இதுவும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். எம்எஸ்எம்இ இது வந்து பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தொழில்துறையை பொறுத்தளவில் நம்ம வளர்ச்சியடைந்த விஷயங்கள் ஏகப்பட்டது பண்ணியிருக்கோம், பட் வந்து ஸ்கீம்ஸ் வந்து பெரிய அளவில் கொடுக்கலை. இப்போது எல்ஐசியை வந்து பொதுத்துறையிலேருந்து தனியார் மயமாக மாற்றினாங்கள்ல, இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ்லாம் இருக்குல்ல, அது இந்தியாவில் ஒரு நெகட்டிவ் ரோலை இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு. நிதி ஒதுக்குறது மேட்டர் இல்லை, ஆனால் அதுக்கான ஸ்கீம்ஸ் வந்து நீங்கள் கொண்டு வரலைன்னா அந்த எம்எஸ்எம்இ துறை அப்படிங்கிறதே டோட்டலாக டவுன் ஆகிடுச்சு. தொழில்துறையாகட்டும், அதுக்கப்புறம் ஆண்டர்பிரினர்ஸ் வந்து உள்ளே என்ட்ரு ஆகும்போது அவங்களுக்கான வாய்ப்புகள்ங்கிறது இந்த ஸ்கீம் அடிப்படையில், திட்டங்கள் அடிப்படையில் தான். அதை செயல்படுத்துறதுல இந்த அரசு தோல்வி கண்டிருக்கிறது அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. வரி வருவாய் வந்து மொத்தமாக ஜிஎஸ்டி மூலமா 26,00,000 கோடி ரூபாய் வந்து வரி வருவாய் வந்திருக்கு. மானியம், அதாவது மானியம் நிறையா கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அதே நேரத்தில் ஜிஎஸ்டி மூலமா வரக்கூடிய வரி வருவாயை இந்த நாட்டு மக்களுக்கும் மாநிலங்களுக்குமே திருப்பி கொடுக்கக்கூடிய வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ வருமான வரி செலுத்தக்கூடிய அத்துணை குடிமகன்களுக்கும் குடிமகளுக்கும் நன்றி அப்படிங்கிற வார்த்தையும் பதிவு செஞ்சுருக்காங்க. அதே நேரத்தில் மானியம் வந்து 40% யாருக்கு அப்படின்னா, வீட்டினுடைய மொட்டை மாடியில் சோலார் பேனல் அமைச்சிங்கன்னா உங்களுக்கு 40% மானியம் கொடுக்கப்படும் அப்படின்னு ஏற்கனவே 2022 ஜூலை 30 அனௌன்ஸ்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்தாங்க. அதே நேரத்தில் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வீட்டுக்கு மேலே ரூஃபில் வந்து நீங்கள் சோலார் பேனல் அமைச்சிங்கன்னா உங்களுக்கு 300 யூனிட் இலவச மின்சாரம் கொடுக்கப்படும் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எப்படி மக்கள் அப்ளை பண்ணுறது அப்படின்னா, சோலார் ரூஃப் டாப் .gov.in, சோலார் ரூஃப் டாப் .gov.in என்ற இணையதளத்தில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கான மானியம்ங்கிறது எளிமையாக கிடைக்கும், அதே நேரத்தில் மானியமும் கிடைக்கும், அதே நேரத்தில் 300 யூனிட் இலவச மின்சாரமும் கிடைக்கும். இது எந்த அளவுக்கு பரப்பளவு உங்களுடைய வீடுகளில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இது அமையும் அப்படிங்கிறது தான். இன்னொரு புறம் வடகிழக்கு மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த பட்ஜெட் வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மணிப்பூர் கலவரம், அசாவில் நிலவக்கூடிய எல்லை பாதுகாப்பு பிரச்சனைகள், அது மட்டும் கிடையாது, எல்லையோரத்தில் வேலி போடக்கூடிய வேலைகள், சிஐ குடியுரிமை சட்டம் கொண்டு வரக்கூடிய நிகழ்வுகள், இப்படி எல்லாமே இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அரங்கேறக்கூடிய இந்த நிலையில் நிதியமைச்சருடைய இந்த இடைக்கால பட்ஜெட், 4 மாதத்துக்கான பட்ஜெட் அப்படிங்கிறது எல்லாராலையும் புன்னகை பூக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்தமாக பார்க்கக்கூடிய ரிப்போர்ட்டாக இருக்குது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.